ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் புத்தர் தன்னுடைய சிஷியர்களுக்கு நீங்கள் வந்து அந்த தனித்தனியாக அந்தந்த ஊருக்கு செல்லுங்கள், நான் இப்பொழுது இந்த கிராமத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அந்த சம்பவங்கள் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சம்பவங்கள் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய சங்கத்தினுடைய அந்த நோக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு கூட்டம் ஆரம்பிக்குதுனாலும் சரி முடியுதுனாலும் சரி என்ன அவங்களுடைய கோட்பாடாக இருக்கும் அப்படின்னாக்கா, புத்தர் சரணம் கச்சாபி, சங்கம் சரணம் கச்சாபி, தர்மம் சரணம் கச்சாபி. அப்படின்னா என்னன்னாக்கா, புத்தரை நான் வழிபடுகிறேன், சங்கத்தை நான் வழிபடுகிறேன், தர்மத்தை நான் வழிபடுகிறேன். புத்தரை நான் சரணடைகிறேன், சங்கத்தை நான் சரணடைகிறேன், தர்மம் செய்வதை நான் தர்மம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் சரணடைகிறேன். இதுதான் அவருடைய மோட்டிவ். ஸோ இந்த மோட்டிவ் வச்சு தான் அவரை வந்து கொண்டு போகிறார், அவருடைய கோட்பாடாக இருந்தது. பிறகு அவர் வந்து தன்னுடைய தான் சொன்ன அந்த கிராமத்திற்கு, உருவேலா என்ற அந்த கிராமத்திற்கு செல்கிறார். அவர் நகரும் பொழுது ஸோ அவருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் ஞானம் பெற்ற பிறகு அவரை சுற்றி வந்து ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு நகர்ந்து போகிறாருனாக்கா, ஸோ அந்த எந்த கிராமத்துக்கு போகிறாரோ அவருடைய அந்த ரேடியேஷன், அந்த அந்த கதிரி வீசானது, அந்த ஒளியினுடைய அந்த ரேஸ் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டு போய் சேர்த்துருது. அதாவது அவங்க தேவையில்லாமல் வந்து சண்டையிட மாட்டாங்க, பகைக்க மாட்டாங்க, நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோட மட்டுமே தான் அவங்க செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் புத்தர் வந்து இருந்தார். அவர் சொல்கிற விஷயத்த யாரும் வந்து மறுத்து பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு கமாண்டிங் பர்சனாக தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த உருவேலா என்ற கிராமத்துக்கு அவர் செல்கிறார். சென்று தான் பெற்ற ஞானங்களையும் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அந்த கருத்துக்களையும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. முக்தி பெறுவது என்பது மிக சுலபம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒருவர் எழுந்திருக்கிறாங்க. எழுந்து முக்தி பெறுவது ரொம்ப சுலபமா, எப்படி சுலபம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய நிலாவை வந்து பாருங்கள், அந்த நிலாவை வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி மிகவும் சுலபமான ஒரு விஷயந்தான் வந்து முக்தி பெறுவது. நீங்கள் அந்த நிலவை பார்ப்பது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபம் வந்து முக்தி பெறுவது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எல்லாரும் முக்தி பெறணும் இல்லை, ஏன் முக்தி பெறுவதற்கு யாரும் போக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்ட நபர் வந்து கேட்குறாரு. அதற்கு வந்து சரி நான் வந்து இறுதியாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்பொழி வந்து மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. நற்பண்புகள், அந்த எண்வழி மார்க்கங்கள் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருந்து சொற்பொழி வந்து முடியுது. முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அழைக்கிறார். அழைத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. என்னன்னு அவர் கேட்க, நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் போங்க, ஒவ்வொருத்தரிடமும் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு போய் கேளுங்க, கேட்டுட்டு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. அந்த கேள்வி கேட்ட அந்த நபர் வந்து எல்லார்கிட்டக்கும் போகிறார். போயிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து ஒரு 100 மக்களிடம் வந்து போய் கேட்குறாரு. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு ஒரு விஷயமா கேட்டுட்டு வரார். கேட்டுட்டு வந்து புத்தரிடம் சொல்கிறார், என்ன என்னென்னலாம் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்க, இல்லை ஒருத்தவங்க வந்து என்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து எனக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் மீது எனக்கு ரொம்ப நாட்டம்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து என்னுடைய சொந்தக்காரங்களாம் கூடி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு வீடு வசதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியங்களாக சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு விஷயங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி புத்தரிடம் வந்து அவர் சொல்கிறார். புத்தர் அதற்கு கேள்வி கேட்கிறார், நீங்கள் வந்து எல்லாரும் போய் சொல்லி கேட்டீங்க, ஆனால் யாராவது ஒருத்தவங்களாவது நான் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை யாருமே வந்து முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. உண்மைதான், முக்தி அடையணும் என்பது மிக சுலபம்தான், ஆனால் யாரும் அதற்கு முயற்சிகளை மேற்கொள்வதில்லை. எண்ணங்கள் கூட அவங்களுக்கு அதை போல இல்லை, அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க முக்தி எப்படி அடைய முடியும்? முதல்ல நம்ம வந்து முக்தி அடையணும், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மாயை, இப்பிறப்பு என்பது ஒரு மாயை, பிறப்பு இறப்பு என்பது ஒரு மாயை வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும், இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வர்றதே கிடையாது. அதனால தான் அவங்க திரும்ப 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. பிறப்பு என்பது இல்லாமல் இருக்க அவங்க வந்து என்ன வழிங்கிறது அவங்க பார்க்கவே மாட்றாங்க. அந்த முக்தி அடைய வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். பிறகு
ஞானம் பெற்ற பிறகு நீங்கள் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று பிம்பிசாரர் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து இவ்வளோ மன உறுதியோடு இருக்கிறீங்க, அதனால நீங்கள் புத்தனாக கண்டிப்பாக மாறிவீர்கள், மாறினால் எனக்கு வந்து நீங்கள் அறம் போதியுங்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து சித்தார்த்தராக இருக்கும்போது பிம்பிசாரர் வந்து கூறியிருப்பது புத்தருக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அதனால வந்து அவர் யாரை நோக்கி இப்போ போறாருனாக்கா பிம்பிசாரரை நோக்கி போகிறார். பிம்பிசாரரிடம் போய் சென்று அந்த அரசனுக்கு நல் வழிகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் அற வழியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும், எல்லா உயிரினரிடமும் வந்து நம்ம அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து போதிக்கிறாரு. பிம்பிசாரரும் அதை ஏற்றிக்கொண்டு புத்தர் சொன்ன கோட்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார். புத்தர் ஞானம் பெற்று விட்டார், புத்தர் பிம்பிசாரருடைய அரண்மனையில் தான் இருக்கிறார் என்று சுத்தோதனன் அறிந்து கொண்டு, சுத்தோதனனாக்கா புத்தருடைய தந்தை அறிந்து கொண்டு புத்தரை வந்து அழைப்பதற்காக வருகிறார். என்ன சொல்ற புத்தரிடம் வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய தம்பிக்கு வந்து நான் திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறேன், நீ வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தரை வந்து அழைக்கிறார். புத்தரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு தனது சொந்த ஊருக்கு அவர் வந்து செல்கிறார். சொந்த ஊருக்கு சென்று ஆரம்பத்தில் ஒரு அரசராக வாழ்ந்த அந்த அந்த நகரத்திற்கு இப்பொழுது ஒரு பிச்சைக்காரர் தோற்றம் பூண்டு, அதாவது ஒரு பிக்ஷுவாக ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டுமோ அந்த துறவரத்தை மேற்கொண்டு அவருடைய அந்த ராஜ வீதியில் வந்து நடந்து செல்கிறார். அரண்மனைக்கு செல்கிறார். தனது பிரஜாதிபதி என்ற சிற்றனையை பார்க்கிறார். அந்த சிற்றனையுடைய மகன் தான் வந்து, மகனுக்கு தான் இப்போ வந்து திருமண விழா வந்து நடக்குது. அவரையும் பார்க்கிறார். பார்த்து கொண்டு அந்த திருமண விழா ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இறுதியாக திருமணம் முடிந்து புத்தரிடம் வந்து வாழ்த்து பெற வேண்டும் என்று வருகிறார்கள். எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணமகன் வந்து கேட்கிறார். அதற்கு வந்து புத்தர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பிச்சை பாத்திரத்தை வந்து எடுத்து அந்த மகனிடம், அதாவது அந்த மாப்பிள்ளையிடம் வந்து கொடுக்குறாரு. அந்த மாப்பிள்ளை யாருன்னா பிரஜாதிபதியோடைய மகன், அதாவது இவருக்கு வந்து தம்பி முறைதான் வேணும், புத்தருடைய தம்பி தான். அந்த மாப்பிள்ளைக்கு அதை கையில் வாங்கின உடனே அவருக்கும் என்ன என்ன வந்துருச்சு அப்படின்னாக்கா, துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துருச்சு. எப்பொழுது திருமணமான அன்றே அப்பொழுதே வந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து போச்சு. ஏன்னா அந்த புத்தருடைய அந்த ஆளுமை கமாண்டிங் பவர் வந்து அவர் விட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் மாத்திரும். இவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அவங்க வந்து மாறி போயிடுவாங்க. வேற நான் வரமாட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு பேச்சுமே பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அவர் என்ன சொல்கிறோ அவர் நோக்கி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங் பர்சனோடவும் ஒரு ஆளுமை திறனோடவும் தான் புத்தர் வந்து அப்பொழுது இருந்தார். பிறகு தன் கணவர் வந்து விட்டார் என்பதை அறிந்து யசோதரை வராங்க, அதாவது புத்தருடைய மனைவி வராங்க. மனைவியோடு ராகுலன் என்ற மகனும் வருகிறார். அதாவது 7 வயது ஆகிறது அப்பொழுது அவருக்கு. தூரத்திலிருந்து பார்க்கிறார். மகனிடம் வந்து யசோதரை சொல்றாங்க, அவர் தான் உன்னுடைய தந்தை, இந்த ஆட்சி பொறுப்பு முழுவதும் வந்து அவரிடம்தான் உள்ளது. நீங்கள் மகனே, நீ போய் சென்று உனக்கு தேவையான சொத்தை வாங்கி கொண்டு வா என்று யசோதரை ராகுலிடம் சொல்லி அனுப்புகிறார். ராகுலன் வருகிறார். நீங்கள் தான் என் தந்தையா, உங்களிடம் தான் ஆட்சி பொறுப்பு இருக்கிறதா, நீங்கள் எனக்கு கொடுங்க, உங்களுடைய சொத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுலன் வந்து கேட்கிறாரு. அதாவது புத்தருடைய மகன் வந்து கேட்கிறாரு. அதற்கு வந்து புத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன், உங்களுக்கு கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணமகன் கையில் இருக்கக்கூடிய அந்த திருவோட்டை வாங்கி தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டாரு புத்தர். அப்படி கொடுத்த உடனே அந்த ராகுலனுக்கும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துச்சு. அதாவது 7 வயது இருக்கக்கூடிய அந்த சிறுவருக்கும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து வந்துடுச்சு. சுத்தோதரன் வந்து புலம்பி அழுகுறாரு. மகனே, நீங்களும் வந்து துறவரத்தை மேற்கொண்டு ஞானியா போறன்னு விருப்பப்படுறீங்க, தம்பியையும் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுறாரு, உங்களுடைய மகனையும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார், நான் என்ன செய்வது, இந்த ஆட்சியை நான் வேற யாரிடம் கொடுப்பது என்று சுத்தோதரன் வந்து அந்த இடத்துல ரொம்ப கண்கலங்கி சொல்றாரு. அதற்கு புத்தர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நீங்களும் துறவரம் மேற்கொள்ளுங்கள், இந்த பற்று பாசம் பிணைப்பு இது எல்லாத்தையும் நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து துன்பம் என்பது இருந்துகிட்டே இருக்கும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களும் துறவரம் மேற்கொள்ளுங்கள், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழுங்கள் அப்படின்னு புத்தர் வந்து சொல்றாரு. இல்லை, நான் வரமாட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சுத்தோதரன் வந்து புத்தரிடம் கேட்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்க, பெற்றோர்கள் அனுமதியின்றி எந்த ஒரு குழந்தைக்கும் துறவரம் நீங்கள் தரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றார். ஏன்னா திடீர்னு தன்னுடைய மகனுக்கும் தனது தம்பிக்கும் வந்து துறவரத்தை அவர் கொடுத்துட்டார்.
இதை போல வந்து எந்த ஒரு குடும்பத்திற்கும் நீங்க வந்து செய்வது கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி, நான் இனிமேல் பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் துறவரத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடைசியா வந்து அவர் சொல்லி முடிக்கிறாரு. பிரஜாதிபதி வராங்க, பிரஜாதிபதி அதாவது புத்தருடைய சிற்றனை வராங்க. என்னையும் இந்த துறவரத்தில் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரஜாதிபதி என்ற சிற்றனை கேட்கிறாங்க. அவர் புத்தர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு துறவரம் கிடையாது, எங்களுடைய சங்கத்தில் பெண்களுக்கு துறவரம் கிடையாது, துறவரம் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. யசோதரை வராங்க, யசோதரை வந்து ஏன் என்னை விட்டு நீங்கள் சென்றீர்கள், துறவரத்தை இங்கிருந்தே நீங்கள் செய்திருக்கலாமே, நான் உங்களுக்கு வந்து தடையாக இருக்க மாட்டேனே, ஏன் என்னை விட்டு சென்னீங்கள், என்னுடைய மகனை விட்டு ஏன் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யசோதரை வந்து கேட்குறாங்க. அதற்கு புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதான், நான் வந்து உங்களை விட்டு நான் சென்றிருக்கக்கூடாது, துறவரம் மேற்கொள்வது என்பது வெளியில் சென்று தவம் மேற்கொண்டால்தான் ஞானம் பெற முடியும் என்று நான் நினைத்து சென்றேன், ஆனால் அப்படி அது வந்து உண்மை அல்ல, வீட்டில் இருந்தே குடும்பத்தில் இருந்தே நாம் துறவரத்தை மேற்கொள்ளலாம் என்பதை நான் உணர்ந்தேன், பிறகுதான் நான் உணர்ந்தேன், தனது மனைவி என்ன கேட்பாள், என்ன என்னிடம் எதிர்பார்ப்பாள் என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டேதான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் கேட்டது எனக்கு வந்து மிகவும் மன நிம்மதியை அளிக்கிறது, நிச்சயமாக குடும்பத்தில் இருந்து கொண்டே நாம் துறவரத்தை மேற்கொள்ளலாம், ஞானத்தையும் நாம் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கே வந்து சொல்கிறார். அவருக்கு வந்து வெளியில் சென்றால் தான் ஞானம் பெற முடியும் என்ற எண்ணத்தினால தான் அவர் வெளியில் போனார். இந்த உலக மக்கள் துன்பமாக இருக்கிறார்கள், அந்த துன்பத்திலேருந்து அவர்களை விடுபட வேண்டும், அதற்கு நாம் ஞானம் பெற்றால்தான் நாம் இருக்கவங்க எல்லாரையுமே அந்த துன்பத்திலேருந்து வெளியேற்ற முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக தன் வீட்டை விட்டு வெளியே போனார். ஆனால் வீட்டில் இருந்துகிட்டே அந்த ஞானத்தை பெற முடியும் என்பதை அவர் வெளியே சென்ற பிறகுதான் வந்து கண்டுபிடித்தார். அதனால எல்லாருக்கும் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் துறவரத்தை மேற்கொள்ளுங்கள், வீட்டிலேயே இருந்து கொண்டு கூட நீங்கள் துறவரத்தை மேற்கொள்ளலாம், அந்த எண்வழி மார்க்கங்கள் இருக்குல்ல, அந்த மார்க்கங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடித்தாலே நீங்களும் துறவரத்தை வீட்டிலிருந்தே மேற்கொண்டு ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்றார். பிறகு அங்கிருந்து தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து சொந்த வீட்டு அரண்மனையிலிருந்து வெளியேறுகிறார். பிறகு புத்தர் எங்கே சென்றார், என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.